श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरण शरणं प्रपद्ये। நாம் ஒன்பதாவது சர்க்கத்தில் திவ்ய சூரிய சரித்திரத்தில் 34வது ஸ்லோகத்திலிருந்து இப்போ பார்க்க போகிறோம். அது பிடிஎஃப்ல 177வது பக்கத்தில் ஆரம்பிக்கிறது. அது புஸ்தகத்தில் அது 163வது பக்கத்தில் இருக்கு. 34வது ஸ்லோகம். வதூவரௌ கிருத்ரிம புத்திரிகா சுதௌ விபாவ்ய கோதா கிள ருக்மிணீம் ஹரிம் ஸ்வயம்வரோத்வாஹவிதாமரீரசத் ரணேன சாகம் பலபத்ரசைத்யயோஹ. இப்படியானவள் ஆண்டாள் குழந்தை பருவத்திலிருந்து சிறுபிள்ளை பிராயத்தை அடைந்து சக தோழிகளுடன் நன்கு விளையாடி தன்னுடைய கிரகத்தினுடைய ஐஸ்வர்யத்திற்கு ஏற்றாற்போன்று அந்த குழந்தையானது விளையாடத் தொடங்கி ஏதோ தளிக பண்ணுற விளையாட்டு, அதில் நவ ரத்னங்களால் தண்டுலங்களெல்லாம் நவரத்ன தண்டுலங்களை போட்டு அதன் மூலமாக சொப்பு விளையாட்டுகள்லாம் விளையாடிண்டு தன்னுடைய குழந்தை பருவத்தை கழித்து வந்தாள். அதற்கப்புறம் கொஞ்சம் பெரியவளானாள். அப்போது என்ன பண்ணுறாள்னா, பெருமாளுக்கும் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்குறாள். ஒரு பெரிய உற்சவமே நடத்தி பார்க்குறாள். அதை இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக கிருஷ்ணரையும் வளர்ப்பு பெண்ணாக பெண்ணையும் அதாவது ருக்மிணியையும் பாவித்து கோதையானவள் அவர் இருவர்களையும் வதுவாகவும் வரனாகவும் மணப்பெண்ணாகவும் மணப்பிள்ளையாகவும் பாவித்து அதற்கு ஒரு சுயம்பரத்தை அவர் அந்த ஒரு சுயம்பர மேடையை தயாரித்து ரணேன சாக்கம் நல்ல யுத்தத்தோட பலபத்ரன் சைத்தியம்னு சொல்லக்கூடிய சிசுபாலனுக்கும் ஒரு சிசுபாலனுக்கும் பலதேவருக்கும் ஒரு பெரிய பலராமருக்கும் பெரிய யுத்தம் நடந்தது அல்லவா, அந்த யுத்தத்துடன் ஒரு உற்சவத்தை கல்யாண உற்சவத்தை செய்து பார்த்தாள். அதை கொஞ்சம் பெரியவளான உடனே இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தோண ஆரம்பிக்கிறது அவளுக்கு. அப்படி கிருஷ்ண ருக்மிணி கதையை சரித்திரத்தை கேட்குறாள். எப்படி ராட்சச விதினா மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்காம் என்று அவள் பிரார்த்தித்தாளோ ருக்மிணி, அதே போன்று சிசுபாலனை ஜெயித்து சிசுபாலனோட சண்டை போடுறது பலராமர். இவர் குதிரையில் உட்கார வச்சு தூக்கின்னு போயிட்டார் ருக்மிணி. அந்த உற்சவத்தை அவள் அழகாக கொண்டாடுகிறாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில். வதூவரவு கிருத்ரிம புத்திரிகா சுதௌ விபாவ்ய கோதா கிள ருக்மிணிம் ஹரிம் ஸ்வயம்வரோத்வாஹ விதாமதீரசத் ரணேன சாக்கம் பலபத்ர சைத்யயோஹோ. பெரியவா பண்ற பெரிய உற்சவங்கள் மாதிரியாக சின்ன வயசுலயே பண்ண ஆரம்பிச்சுட்டாள். சமித்ய சாஸ்பாட்டிக வேதிகாந்தரே பிரபாலவன் நிம்மரி சந்தனேந்தனை அகாரயன் மௌக்தி கலாஜ மோக்ஷத விவாஹலீலாம் கிருதகாத்ம புத்திரயோஹோ. தானே தன்னுடைய பெண்ணாகவும் பிள்ளையாகவும் பாவித்த அந்த கிருஷ்ணரையும் ருக்மிணியையும் தன்னுடைய குழந்தையாக பாவித்த கிருஷ்ணரையும் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் விவாக மகோத்சவத்தில் லாஜஹோமம் பண்ணுவாள் இல்லையா, அந்த லாஜஹோமத்தை பண்ணி பார்க்குறாள். அங்கே ஸ்பாட்டிக வேதிகாந்தரே ஸ்பட்டிகத்தினால் நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு வேதிகை, அதாவது ஔபாசன கால், அந்த ஔபாசன காலில் பிரபாலமாகிற ரத்னமாகிற சிகப்பு ரத்னமாகிற வன்னியை ஹரிச்சந்தனேந்தனைஹி ஹரிச்சந்தனம்னு சந்தன விருட்ச சந்தனத்தினால் பண்ணப்பட்ட இந்தனம் நெருப்பு அதை போட்டு மௌக்திக லாஜ மோக்ஷத்தா முத்தாகிற விளையாடுறது கூட பொறி தானே, பொறிக்கு ஸ்தானத்தில் முத்து, அக்னிக்கு ஸ்தானத்தில் பிரபாலம், அங்கே கட்டையினுடைய ஸ்தானத்தில் சந்தனம். இப்படியாக வேதிக்கைன்னு சொல்லக்கூடிய ஔபாசனக்கால் ஸ்பட்டிகத்தினால் நிர்மித்தமானது. இப்படியாக ஸ்பட்டிக மயமான வேதிக்கையில் பிரபாலமாகிற வன்னியை, பிரபாலம்னால்
ஒரு விதமான ரத்னம், அந்த சிகப்பு கல், அதுக்கு பிரபாளம்னு பேர். சிகப்பு கல் கோல் நவரத்னத்தில், அதுக்கு பேர். ஹரிச்சந்தனம்ங்கிற ஒரு விறகையெல்லாம் போட்டு சந்தன விருட்சத்தினுடைய கட்டையெல்லாம் அதில் இந்தனமாக எரிபொருளாக போட்டு மௌக்திக லாஜ மோக்ஷத்தகா முத்துக்களையே லாஜமாக மாற்றி முத்துக்களையே ஒரு பொரியாக மாற்றி பொரியாக கருதின்னு அர்த்தம். பொரியாக மாற்ற முடியுமான்னு அதை பொரியாக கருதி மௌக்திக லாஜ மோக்ஷத்தா அதை அதில் சேர்ப்பதாக நினைத்து இந்த விவாக லீலாம் கிருத்தகாத்ம புத்திரையோகோ அகாரயத்து கிருத்தகமான தானே தனக்காக வளர்ப்பு மகனாகவும் மகளாகவும் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட இருவருக்கும் விவாக உற்சவத்தை விவாக லீலாம் அகாரயத்து செய்வித்தாள் என்று. அதாவது இதிலேருந்து என்ன தெரிகிறது, தனக்கும் கல்யாணத்தில் ஒரு ஆசை வந்திருக்குன்றது இதன் மூலமாக புரியணும். ஆழ்வாருக்கு விஷ்ணு சித்தருக்கு புரியணும். அது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பமானது அவள் வயசில் ஏற்பட்டது. சகார கோதாமணி கந்துகோத்சுவம் சகி ஜனை சாக்கமுதார விப்ரமாம் நிபத்திய சஸ்வத் பரிவிருத்திய சோத்திதாம் புரஷ்ட பஷாதபிகம்ய பார்ஸ்வயோ. அப்புறம் கோதையானவள் தன்னுடைய வயசை ஒத்த வயசை உடைய பெண்களுடன் சகீஜனை சாக்கம் உதார விப்ரமா நிறைய விளையாட்டு புத்தி அதிகம். அதனால் என்ன பண்ணுறா, கந்துக கிரீடை பந்து விளையாட்டு விளையாடுறா. மணிகந்துகோத்சுகம் உற்சவம் சக்கார, அதாவது வாலிபால் அப்படின்னு வச்சுக்கங்களேன், வாலிபால் கேம் மணிகந்துக்கம் மணிகந்துக்கம்னு அதை சொல்கிறா. அந்த வாலிபால் விளையாட்டு விளையாடுறாள். சக்கார கோதா மணிகந்துகோத்சுவம் யாரோட, சகீஜனைகி தன்னுடைய வயதை ஒத்த வயதையுடைய பெண்களுடன். உதார விப்ரமா ஸ்டைலிஷாக விளையாடு. உதார விப்ரமான்ற சப்தத்து விப்ரம்னா ஸ்டைல், ரொம்ப நன்னா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி நிபத்திய சஸ்வத் அங்கேருந்து விழுந்து எடுக்க வேண்டிய பந்துகள், அப்படி திருப்பி அடிக்க வேண்டிய பந்துகள், திரும்பி சுற்றி அடிக்க வேண்டியது, அதுக்கு அவள் இப்படி மேலே குதிச்சு அப்படி துள்ளி குதிச்சு அடிக்க வேண்டிய பந்துகள், முன்னால் போய் அடிக்க வேண்டிய பந்துகள், பின்னாடி போய் எடுக்க வேண்டிய பந்துகள், எப்படி அழகா, அப்புறம் சைட்ல போய் எடுக்க வேண்டிய பந்து, இதை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. வாலிபால் விளையாட்டுல இதெல்லாம் ரொம்ப சகஜம். நிபத்திய சஸ்வத்து பரிவிருத்திய, நிபத்தியன கீழே விழுந்து எடுக்க வேண்டிய பந்து, பரிவிருத்திய திரும்பி, உத்திதா அவர் மேல குதிச்சு, அதுவும் புரஷ்ச முன்பக்கம் போய், பஷ்டாதபிகம்ய பின்பக்கமா போய் எடுக்க வேண்டிய பால், இப்படி பார்ஸ்வயோகோ பிசைட்ஸ் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் போய் எடுக்க வேண்டியவா, இப்படி விளையாடுறான். இதை இந்த காலத்தில் தான் ஒருவேளை இந்த வாலிபால்லாம் இருக்கோ அப்படின்னு நம்ம நினச்சா கூட அந்த காலத்துலேயே இருந்திருக்குன்றதுக்கு நல்ல பிரமாணமாக இருக்குது இந்த ஸ்லோகம். அந்த என்ன இந்த அளவுக்கு விஸ்தாரமாக வாலிபாலை எங்கேயானா விளையாடி இருக்கிறத வர்ணிச்சிருக்காங்கன்னா வர்ணித்ததே இல்லை, எந்த கவிகளும் வர்ணித்ததில்லை. அவ்வளோ அழகாக இந்த மணிகந்து கோத்சவம்னு அதுக்கு பேர் வச்சு, அது வாலிபால் தான், அது அதில் தான் இப்படிலாம் விளையாட வேண்டியதாக இருக்கும். சகார கோதா மணிகந்துகோத்சுவம் சகீஜனீ சாகமுதார விப்ரமாம் நிபத்திய சஸ்வத் பரிவிருத்திய சோத்திதாம் புரஷ்ட பஷாதபிகம்ய பார்ஸ்வயோ விகிருத்திய சாஜானுயுகேன கந்துகம் நிகத்திய பரியாய விலோல பணினாம் ஸ்ரமாம்புசம் சக்த விலோல குந்தலாம் கிரமேண சிக்ரீட சகீஜனான்விதாம் விகிருத்திய சாஜானுயுகேன கந்துகம் அதா தன் முட்டி போட்டு விளையாடு நிகத்திய பரியாய விலோல பாணினா அதை பாலை பரியாய விலோல பாணினா இது வந்து வேற விதமான விளையாட்டு. அப்படி முட்டி போட்டு காலால் இது கால் முட்டி போட்டு பந்த கீழே அடிச்சு அடிச்சு கையால் இந்த கையாலையும் அந்த கையாலையும் விளையாடுற விளையாட்டு நிகத்திய பரியாய விலோல பாணினா. என்ன இது அழகாகவும் இருக்குன்னு சொல்லணும், கையை மாற்றி மாற்றி அடித்து விளையாடுறாள்னு சொல்லணும். கையை மாற்றி மாற்றின்றதுக்காக பரியாய விலோ பரியாய பாணினான்னு சொன்னார். விலோலன விசேஷேன லோல அப்படின்னு அழகாக விளையக்கூடிய தன்னுடைய கைகளால் விலோல பாணினா அது மேலே என்ன ஆகுதுன்னா அதனுடைய அவுட்கம்மா நிறைய வேர்வை. ஸ்ரமாம்புசம் சக்த விலோல குந்தலா அது எப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாருப்பா. அது
வெளியில வர அந்த ஸ்வேத ஜலங்கள் இருக்கே, வேர்வைகள் இருக்கே, அதனால விலோல குந்தலா விசேஷமாக இங்கும் அங்கும் அசையக்கூடிய குந்தலங்கள். ஒரு பக்கம் வேர்வை வருது, தலையில கேசங்கள்லாம் எப்படி எப்படி ஆடுறது. அப்படி இருக்கச்ச ரொம்ப அழகாக சகீஜனான்விதா தன்னுடைய தோழி பெண்களுடன் சேர்ந்து விளையாடினாள். இது ஒரு முதல்ல வாலிபால், இப்ப தரையில அடிச்சு அடிச்சு விளையாடுறது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி போறச்ச இந்த கையாலையும் அந்த கையாலையும் அடிச்சு ஆடுறது. இது அந்த காலத்திலிருந்தே உண்டு. விகிருத்திய சாஜானு யுகே என கந்துக்கம் நிகத்திய பரியாய விலோல பாணினாம் ஸ்ரமம்பு சம்சக்த விலோல குந்தலா கிரமேண சிக்ரீட சகி ஜனான்விதா. இதை போய் டெட் லாங்குவேஜ்ன்றாளே எவ்வளோ அழகா எந்த விஷயத்தையும் சொல்ல முடியும் அப்படின்றத காமிச்சிருக்காரு பாருங்க கவி. நிகத்திய சா கந்துகமந்தராந்தரா நியமிய நீவீம் ரசனாம் ச கைஷிகீம் நிவேஷயந்தி விஜஹார கௌசலாத்து யதாபுரம் நுபுரஹார வல்லரீஹி. இப்படியாக பந்துகளை விளையாடி விளையாடி சில சமயத்தில் வஸ்திரம் மேலே போத்துட்டு இருக்க வஸ்திரமானது அவுந்துடும். அப்போ அதை நீ கண்ட்ரோல் பண்ணணும். சில சமயத்தில் நெத்தி சுட்டியானது இன்னண்டையும் அண்டையும் போயிடும், அது அவுந்துடும். அதை சரியாக கட்டிக்கணும். இதோட சேர்த்து பந்தையும் சாவதானமாக விளையாடணும். அந்த வஸ்திரங்கள் எல்லாம் சாவதானமாக நடுவுலையே கட்டிக்கிறது, அந்த தன்னுடைய நெத்தி சுட்டியை கரெக்டாக மறுபடியும் சரி பண்ணிக்கிறது. இது நடுவில் காலில் கட்டின்னு இருக்கிற சலங்கையானது நடுவில் அவுந்துடுத்துனா அதை சரி பண்ணிக்கிறது. ஹாரம் கழுத்தில் போட்டுருக்க ஹாரம் இப்படியும் அப்படியும் அசையச்ச அதை சரி பண்ணிக்கிறது. இப்படியாக விளையாடினாள் என்று சொல்லுவதற்காக கவி நிகத்தியசா கந்துகமந்தராந்தரா. கந்துகத்தை விளையாடும் சமயத்தில் மத்தியே மத்தியே அந்தரா அந்தரா நீவீம் நியம்ய, நீவீம் நியம்ய தன்னுடைய மேலாக்கனுடைய இடுப்பில் சுற்றின்னு இருக்கிற மேலாக்கு அவிழ அவிழ கட்டிண்டு ரசனாம்ச கைஷிக்கீம் தலையில் இருக்கிற ரசனான்னு சொல்லக்கூடியதான நெத்தி சுட்டி இருக்கே அதையும் நிவேஷயந்தி கே கைஷிக்கீம். கேச சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். கேசத்தில் தானே அது பின்னிருப்பா, கேசத்தில் சேர்த்து தானே அதை தச்சிருப்பா. அப்படிப்பட்ட அந்த ரசனாம் நெத்தி சுட்டியை நிவேசயந்தி அதனுடைய ஸ்தானத்தில் வச்சு விஜகார கௌசலாத்து தன்னுடைய சாமர்த்தியத்தினால் இவ்வளவையும் யதாபுரம் நூபுரஹார வல்லரீகி நிவேசயந்தி முன்ன இருந்த மாதிரியே நூபுரத்தையும் காலில் இருக்கிற சலங்கை இப்படி அப்படி போக அதையும் சரி பண்ணிண்டு ஹார வல்லரீகி ஹாரங்களை தன் கழுத்தில் போட்டுருக்க ஹார கொடிகள் அதையும் சரி பண்ணிண்டு விளையாடி கொண்டிருந்தாள் என்று சொல்லுவதற்காக இவ்வளவு காரியம் டிசைட்ஸ் பண்ணிண்டே விளையாட்டையும் விடல, அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருந்தான்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் பிரவர்த்தமானது. நிகத்யசா கந்துகமந்தராந்தரா நியம்ய நீவீம் ரசனாம் ச கைஷிகீம் நிவேசயம் தீ விஜஹார கௌசலாத்து யதாபுரம் நுபுரஹார வல்லரீஹீம் குபேர திருக்கேலிஷு தாம் பராஜிதாம் சகீஜனே பிரச்சதி நாம தற்பதேஹே விலஜிதா சாசனகை ஸ்வவல்லபம் ஜகாத தேவம் வடபத்ரசாயினம். ஆஹா, குபேர திருக்கேலிஷு, அதாவது இது என்ன விளையாட்டுன்னா ஒழிஞ்சு விளையாடுற விளையாட்டு. குபேர திருக் கேலிஷு, அவன் எந்தெந்த திக்கில் ஒழிஞ்சுக்கிறதுல குபேராதி திக்குகளில் ஒழிஞ்சுக்கிறதுனால விதவிதமான திக்கு எல்லா எட்டு திசைகள்லையும் ஒழிஞ்சுக்கலாம். அவளை போய் தேடணும். ஆல் ஐஸ் பாய், ஐஸ் பாய் விளையாட்டுன்னு நாம் சொல்கிறோம் இந்த காலத்தில். அந்த குபேர திருக் கேலிஷு தாம் பராஜி தாம் அவ தோத்துடுறான் ஆண்டாள். அப்போ சகீஜனங்கள்லாம் உன்னுடைய வரப்போகிற பத்தியோட பேர் சொல்லுன்னு கேட்குறாளாம். நீ வரப்போகிற உன்னுடைய பத்தியினுடைய பேர் சொல்லு, அப்போ தான் விடுவோம் அப்படின்னு. வரப்போகிற பத்தியினுடைய பேர் தெரியுமான்னு தெரியாது, ஏதாவது ஒரு பேரை சொல்லி மாட்டிக்கக்கூடாது இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், விலஜிதா ரொம்ப லஜ்ஜையுடன் சா சனகைஹி மெதுவாக அவளுடைய காதில் ஸ்வ வல்லபம் தன்னுடைய வல்லபனான வட்டபத்திர சாயினம் தேவம் ஜகாத, எனக்கு வட்டபத்திர சாயி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு காதோட சொன்னாலாம். அது தன்னுடைய எப்படி கவி கொண்டு போகிறார் பாருங்க, விளையாடச்ச தோத்துட்டாக்க ஒரு வெங்கியமான கேள்வியை கேட்பா, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். சகி ஜனங்கள் நடுவில்
அது தன்னுடைய ரகசியத்தை கேட்பார், அது சொல்லணும்னு ஒரு பத்தி. விளையாட்டில் தோத்துட்டாக்கா சொல்லணும் அதெல்லாம். இல்லை டான்ஸ் ஆடுன்னுவா, ஏதோ ஒன்று பாட்டு பாடுன்னுவா, இல்லை உனக்கு வரப்போகிற பத்தியினுடைய பேரை சொல்லுன்னு கேட்குறாளாவா. அதுக்கு வட்டபத்திர சாயினம் தேவம் சனகைஹி ஸ்வவல்லபம் ஜகாத, அழகான ஸ்லோகம், ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற விஷயத்தை. ஆண்டாளுடைய மனசில் மாறிடவர்க்கென்று பேச்சுப்படில் படில் வாழகில்லேன் கண்டாயின்னு சொல்கிற அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக கவி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்படி எனக்கு இன்னமும் அந்த காவியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. குபேர திருக்கேலிஷு தாம் பராஜிதாம் சகீஜனே பிரச்சதி நாம தத்பதேஹேம் விலஜிதா சாசனகை ஸ்வவல்லபம் ஜகாத தேவம் வட்டபத்ரசாயினம் த்விசப்தசம்ஸ்தான் பரிபூரிய மௌக்திகைஹி சுவர்ணகர்த்தான் புனரேகர்த்தகாஹாம் விநிக்ஷிபந்தி பிரதிகர்த்தமாதராத் ஜஹார முக்தாஷ்சதுரஷ்சதுஹ்க்ரமாத். த்விசப்தசங்கியான் பதினாலு கட்டம், அது எல்லாத்துலேயும் இதுதான் அந்த காலத்தில் விளையாடுற பல்லாங்குழி. அந்த பல்லாங்குழி விளையாட்டை விளையாடுறாள்னு சொல்ல போகிறார். இது ஒரு வித்தியாசமான விளையாட்டு. பன்னெண்டு பன்னெண்டு போட்டு காயின் போடுவா, பன்னெண்டு பன்னெண்டு முத்துக்கள் போடுவா, ரத்னங்களை வச்சுன்னு விளையாடுவா. சுவரணத்தால் நிர்மிதமான பல்லாங்குழி. த்விசப்த சங்கியான், அதில் பதினாலு பள்ளங்கள் இருக்குது. பரிபூரிய பதினாலு தான் இருக்கும். என்ன இந்த பக்கத்தில் ஆறு ப்ளஸ் ஒன்று காசி, இந்த பக்கத்தில் மூணு, அந்த பக்கத்தில் மூணு, நடுவில் காசி, இந்த பக்கத்துலையும் அதே மாதிரி. அப்படி பதினாலு கரெக்டாக இருக்குது பாருங்க. த்விசப்த சம்ஸ்தான் பரிபூரிய மௌக்திகைஹி, முத்துனால் அதை ரொப்பி. சுவர்ணகர்த்தான் புனரேகர்த்தகாஹா, ஒரு கர்த்தத்தில் இருக்கிற எல்லா மௌக்திகங்களையும் எடுத்து மற்ற சுவர்ணகர்த்தங்களில் எடுத்து போட்டுண்டே வந்து வினிக்ஷி பந்தி பிரதிகர்த்தம் ஆதராத்து ஜஹார். பிரதிகர்த்தம் ஒவ்வொரு குழியிலையும் ஒன்று ஒன்றா போட்டுண்டு வந்து முக்தாகா சதுரஷ்சதுஹ்க்ரமாத்து, அந்த மாதிரியா நாலு பக்கத்துலேருந்தும் போட்டுண்டு வரைச்சேன் முக்தாகா ஜஹார. ஒரு பல்லாங்குழியில் காசி தட்டி அதெல்லாம் எடுத்துன்னு போயிடுவோம். ஜஹார முக்தாகா சதுரஷ்சதுஹ்க்ரமாத்து, நாலு 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 தடவையாக நாலு முத்து, எல்லா முத்துக்களையும் அவளே எடுத்து ஜெயிச்சுன்னு போயிடுவோள்னு தாத்பரியமாக இருக்கலாம். இப்படியாக இது திராவிட தேசத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டுன்னு எழுதுறார் இதை ஹிந்தி வியாக்கியார்த்தா. ஏன்னா அந்த பக்கத்துலலாம் இல்லை போல இருக்கு. த்விசப்தகர் சங்கியான் பரிபூரிய மௌக்திகை சுவர்ணகர்த்தான் புனரேகர்த்தகாஹாம் விநிக்ஷிபந்தி பிரதிகர்த்தமாதரா ஜஹார முக்தாஷ்சதுரஷ்சதுஹ்க்ரமாத்து. குணத்ரயாகார சுவர்ண கோலகான் கரத்வயே நாப்லு பலால்ய சோன்முகீம் சனை சமுத்காய ததங்க மங்கனா முராரி காதா விஜஹார மோகினீ. குணத்ரயாகார சுவர்ண கோலகான், அதாவது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூன்று குணம் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரியாக மூன்று விதமான ஒரு குண்டுகளை தயாரித்து குணத்ரயாகார சுவர்ண கோலகான் கரத்வயேன ஆப்ளுத்தியா, அதாவது மூணு மூணு பால் வச்சுட்டு ரெண்டு கையால் விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு, நடுவுலேயே ஒன்று இருக்கும். கரத்வயேன அப்பி உபலால்ய சொன்முகி, அதையே உன்முகமாக பார்த்துட்டு அது மேலேயே பார்த்துட்டு, ஏன்னா அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், நடுவில் இருக்கிறது கீழே விழுந்துடக்கூடாது, அதை பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் சொன்முகி சனை சமுத்காய ததங்க மங்கனா முராரி காசா விஜகார மோகினிஹி, அதாவது சனை சமுத்காய, அதாவது மெதுவாக அந்த மூணு மூணு பந்தையும் தட்டி தட்டி, அதாவது மேலே மேலே போட்டு ரெண்டு கையால் ரெண்டு கையிலையும் ஒன்று ஒன்று ஆப்ரேட் பண்ணிட்டு மூன்று பந்துகளை வைத்து கொண்டு குணத்ரயாகார சுவர்ண கோலகான், சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ன்றதாக மூணு கலரில், சத்துவம்ன்றது வெள்ளையாக இருக்கும், ரஜோகுணம்ன்றது சிகப்பாக இருக்கும், தமோகுணம்ன்றது கருப்பாக இருக்கும், இப்படி மூணு கலரில் மூணு பந்துகளை வச்சுட்டு அதை ஒன்றுத்த மேலே தூக்கி போட்டு ரெண்டுத்தையும் ரெண்டு கையால் மேனேஜ் பண்ணிட்டு, அது எல்லாமே சுவர்ணத்தினால் நிர்மித்தமானது, அதை விளையாடிட்டு விளையாடிட்டு முகத்தை மேலே பார்த்துட்டு பெருமாளை பற்றிய கதைகளை ரொம்ப குணகானங்களையும் பண்ணிட்டு விளையாடுகின்றாள் மோகினிஹி விஜகார. அழகான பெண்களை இப்படியாக அவர்களுடைய மனதையும் அபகரித்தாள். முராரி காதாகா சமுத்காய, நல்ல உறக்க சொல்லிண்டு மோகினிஹி விஜகார, அழகான பெண்களை அவள்
உள்ளம் கவர்ந்த அவர்களுடைய மனதை கவர்ந்தாள். குணத்ரயாகார சுவர்ண கோலகான் கரத்வயேனாப்யுபலால்ய சொன்முகி சனை சமுத்காய ததங்கமங்கனா முராரிகாதா விஜஹார மோகினீ என்பதாக. ஸ்ரஜம் ஸ்வபித்ரா நிஹிதாம் சமர்ப்பணாத் புராஹரே சா விநிவேஷ்ய குந்தலே விலோக்கிய பக்திரம் குஹ கிரஹ குட்ய தர்ப்பணி விமுச்சியதாம் பூர்வபதே கரோத் புனஹா. விளையாட்டை ஆரம்பிச்சுட்டாள். பெருமாளோட விளையாட வேண்டிய விளையாட்டை ஆரம்பிச்சுட்டாள். என்னன்னா அது ஏற்கனவே மனசில் முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்காவித. பெருமாளை எப்படியாவது நம்ம வலையில் கட்டி போடணும். ஏன்னா ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு அந்த பெண்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருக்கா, தோத்து போய் விளையாட்டில் பெருமாள் தான் என்னுடைய பாத்தின்னு சொல்லியிருக்காள். வட்டபத்திர ஷாயி தான் என்னுடைய பாத்தின்னு சொல்லியிருக்காள். இப்போ அந்த வட்டபத்திர ஷாயியை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணலாம். ஸ்ரஜம் ஸ்வபித்ரா நிஹிதாம் சமர்ப்பணாத் புறா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கதற்கு முன்பாக நன்றாக தொடுத்து வைத்திருக்கின்ற அழகான புஷ்பங்களை, அந்த புஷ்ப மாலையை சா விநிவேஷ குந்தலே தன் தலையில் எடுத்து வச்சுட வேண்டும். வச்சுட்டு அழகு பார்க்க வேண்டும். கிரகக்குட்டிய தர்ப்பணே விலோக்கிய வக்திரம், அந்த கிரகத்தில் இருக்கிற செவராகிற தர்ப்பணம், செவரே தர்ப்பணம் மாதிரி தானே இருக்கு, ரத்னத்தினால கச்சிதமான கிரகமானபடினால தன்னுடைய வீட்டில் இருக்கிற சுவராகிற கண்ணாடியில் பார்த்து கொண்டு விமுச்சியதாம் பூர்வபதே கரோத் புனகா அதை கழட்டி மறுபடியும் அதே இடத்துலேயே வச்சிட வேண்டியது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் விளையாட ஆரம்பித்தார். பெருமாளுக்கு தான் சூட்டின மாலையை தான் அனுப்ப வேண்டும் முடிவு பண்ணிட்டார். ஸ்ரஜம் ஸ்வபித்ரா அனிஹிதாம் சமர்ப்பணாத் புரா, அதுவும் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னே ஸ்வபித்ரா அனிஹிதாம், அதாவது தான் தன்னுடைய கையாலேயே செய்யப்பட்ட மாலை அங்கே பண்ணி வச்சிருக்கார். பாவம் சமர்ப்பிக்கணும்ட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு எடுத்துன்னு போக போகிறார். இவள் விளையாட்டு என்னடானா அதை எடுத்து தான் தள்ள வச்சுட்டு அழகு பார்த்துட்டு அதே இடத்துல வச்சுட வேண்டியது. ஏதோ குழந்தை விளையாட்டு. சமர்ப்பணாத் புராஹரே சா விநிவேஷ்ய குந்தலே விலோக்கிய வக்திரம் கிரக குட்டிய தர்ப்பணி விமுச்சியதாம் பூர்வபதே கரோத் புனா. பூர் அது ரொம்ப அழகான பதம் பிரயோகம் பண்ணுறார். அதே இடத்துல திருப்பி வச்சுருந்து பூர்வபதே அகரோத் புனகா அப்படின்ட்டு அது வேற தான் அழகு பார்த்துட்டு கிரகக்குட்டிய தர்ப்பணி வக்திரம் விலோக்கிய விமுச்சியதாம், அதாவது சுடி கொடுத்த நாச்சியார்ன்ற சப்தம் வரணுன்றதுக்காக இப்போலேருந்தே பிரயத்தனப்படுற விமுச்சியதாம் பூர்வபதே கரோத் புனகாம் யதா ததீயாலக புக்த பூர்வயாஸ்ரஜாமுதம் பிராபமுராரிரன்பகம் ததா ந தஸ்யா ஜனக பிரதிஷ்டயா புராணவா மல்யகிருதோபனீதயா. ரொம்ப அழகாக எழுதுறார். யதா இதுக்கு இந்த மாதிரி தான் எழுதணும், இந்த மாதிரி பதங்களை தான் போடணும்னு செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. அதில் கவி நிஜமாகவே ரொம்ப நம்மளுடைய மனசெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாரு. யதா ததியாலக முக்த பூர்வயாஸ்ரஜா முதம் பிராபமுராரி ரன்பகம், எப்படியானால் அவள் அனுபவித்து கீழே வைத்த அதே இடத்தில் வைத்த மாலையை பெரும் பெரியாழ்வார் தெரியாமலே எடுத்துட்டு போய் கொண்டு போய் சமர்ப்பிக்க அதில் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருந்தாரோ பிரதி தினம், அந்த மாதிரி சந்தோஷத்தை அப்பாவே தானே கொண்டு போய் கொடுத்த புஷ்பங்களாலோ மால்யகிருதோபனீதையா மாலாகாரன் என்று பூத்தொடுப்பவன் அவன் கொண்டு வந்த மாலையிலேயோ அவர் பெருமாள் சந்தோஷமா இல்லை. அது நன்ன பெருமாளுடைய முகாரவிந்தத்தில் தெரியறது பெரியாழ்வாருக்கு. பிரதி தினம் கோதை அவிழ்த்து கொடுத்த மாலையினால் எந்த சந்தோஷத்தை அடைகிறாரோ அந்த சந்தோஷத்தை அப்பாவே தெரியா சாதாரணமாக கொண்டு வந்து கொடுக்கிற புஷ்பம், அவள் தன்னுடைய நுடியில் சூடாத புஷ்பம் அதன் மூலமாகவோ மால்யகிருதோபனீதையா மாலை தொடுப்பவனாக கொண்டு வரப்பட்ட மாலையினாலேயோ அந்த பெருமாள் சந்தோஷத்தை அடையவில்லை. உபேத்திய திவ்யோபவனந்தமன்வகம் நவீன புஷ்பாண்யபசித்திய சாஹரேஹே விதாய மாலா மதிஷத் பிதுஹ்கரே ஸ்வகேசலேஷ பிரதிபன்ன சௌரபாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் பெரியவிழா நாள். தானே போய் புஷ்பங்கள் எல்லாம் பொறிச்சு தானே மாலையாக தொடுத்து தானே தன் தள்ள வச்சுட்டு தானே அதை கொடுத்து அப்பாவிட்ட கொடுத்து அனுப்புறது. இப்படியாக நாளொரு நாள் வித்தியாசமாக அவள் விளையாட ஆரம்பித்தாள் பெருமாளுடன். உபேத்திய திவ்யோபவனந்தமன்பகம், அந்த திவ்யமான அந்த உபவனத்தில் தானே பிரதி தினமும் அன்பகம் சென்று பிரதி தினமும் சென்று உபேத்திய திவ்யோபவனந்தமன்பகம் நவீன புஷ்பாண்ய பசித்திய சாஹரேஹே, புது புது ஃப்ரெஷ்ஷான புஷ்பங்களை எல்லாம் தானே தன் கையால் பறித்து
அவர் பறிச்சுன்னு வந்ததை நாம் தள்ள வச்சு கொடுத்தாலே எவ்வளோ சந்தோஷப்படுறாரு, நாம்ளே பறிச்சுன்னு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னு. நவீன புஷ்பாண்யபசித்ய சாஹரேஹே விதாய மாலாம் அதிஷத்து, தானே மாலையை பண்ணி பிதுஹ்கரே தன்னுடைய அப்பா கையில் ஸ்வகேசலேஷ பிரதிபன்ன சௌரபாம் மாலாம் அதிஷத்து, தன்னுடைய கேசத்தில் ஏற்பட்ட சுகந்தம், தம் கேசத்தில் அணிவதால் மாலைக்கு இன்னொரு சுகந்தம் ஏற்படுறது. தான் அணியாமல் இருக்கும் பொழுது ஒரு சுகந்தம், தான் அணிந்த பிறகு ஒரு சுகந்தம். அந்த அழகான தன்னுடைய கேசத்தில் அணிவித்ததனால் ஏற்பட்ட சுகந்தத்துடன் சேர்த்து கொடுத்தால், நான் அதுக்குதான் சொல்றது, பூமி பிராட்டியினுடைய அம்சமானப்படினால், பூமி பிராட்டியே கோதையானப்படினாலே, கந்தவதி பிருத்திவின்னு கந்தத்துக்கெல்லாம் ஆதாரமே பிருத்திவிதானப்படினாலே, பிருத்திவிதானே பூமாதேவி என்று சொல்லப்படுகிறாள். கந்தம் வேற எங்கேருந்து வருது? புஷ்பத்துக்கு கந்தம் வருதே பிருத்திவிலேருந்து, பூமியிலேருந்து தான். அந்த பூமாதேவியே தான் தன்னுடைய தலையில் வச்சு கொடுத்தா இன்னும் எவ்வளோ சுகந்தமாக இருக்கும், மௌலிகமான சுகந்தம். இதுவாவது பிருத்திவிலேருந்து வந்த சுகந்தத்தை எடுத்து புஷ்பம் தான் செடி மூலமாக தான் எடுத்துட்டு வச்சுட்டுருக்கு. ஏன்னா ஆனால் பூமி மாதாவுண்டேந்தே ஒரு கந்தம் கிடச்சதுன்னா அது எப்படி இருக்கும், அது வித்தியாசமாக தானே இருக்கும், அதை பெருமாள் உணர்ந்திருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உபேத்திய திவ்யோபவனாந்தமன்பகம் நவீன புஷ்பாண்யபசித்ய சாஹரேஹே விதாய மாலாமவதிஷ் அதிஷத் பிதூஹ்கரே ஸ்வகேசலேஷ பிரதிபன்ன சௌரபம், தன்னுடைய கேசலேசத்தினால உண்டான, கேச சம்பந்தத்தினால உண்டான சௌரபத்தை உடையதான, வாசனையை உடையதான அந்த மாலாம் மலையை பிதுஹ்கரே அதிஷத்து. இவ்வளோ அழகான பதங்கள், இதை இன்னும் விஸ்தாரமாக தான் சொல்லணும் அப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு மேலிருந்த வரியாக சொல்லிட்டு இருக்கேன். திவ்ய உபவனாந்தம் அன்பகம் சா உபேத்திய நவீன புஷ்பாணி அபசித்திய மாலாம் விதாய பிதுஹ்கரே ஸ்வகேசலேஷ பிரதிபன்ன சௌரபாம் தாம் மாலாம் ஹரேஹே அதிஷத்து, பெருமாளுக்காக தன்னுடைய அப்பா கையில் கொடுத்தாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும். இப்படியாக 44 ஸ்லோகங்கள் இன்னைக்கு 44 ஸ்லோக பர்யந்தம் முடிச்சிருக்கோம். இன்றைக்கும் 11 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கோம். அனுபவிக்க வேண்டியது கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.